தங்களதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். தலைப்புச் செய்தி. கலாச்சார ஆய்வுக்குழுவில் தென்னிந்திய அறிஞர்களை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்தும் ஆய்வுக்குழுவை கலைக்க முற்படும் திராவிடர் பண்பாட்டு கூட்டியக்கம் சார்பில் கோவையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாட்டு முனையை உலகெங்கும் பறைசாற்றும் விதமாக 12,000 ஆண்டுகால இந்திய கலாச்சாரத்தை ஆய்வு செய்ய டி.என். திக்ஷிக் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆய்வுக்குழுவில் இடம்பெற்ற 16 பேரில் 8 சமஸ்கிருத பண்டிதர்கள் மற்றும் 2 பார்ப்பன சங்கத்தியர் இடம்பெற்ற நிலையில் தமிழ் அறிஞர்கள், தென்னிந்திய பிரதிநிதிகளை, வடகிழக்கு மாநில பிரதிநிதிகள், சிறுபான்மையினர், பழங்குடியினர் புறக்கணிக்கப்பட்டதாக கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் 18 அமைப்புகளில் இணைந்த திராவிட பண்பாட்டு கூட்டியக்கம் என்ற பெயரில் கோவை கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள BSNL அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார். இதில் 100+ மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர். முற்றுகை போராட்டத்தை முன்னிட்டு கலெக்டர் அலுவலகம், BSNL அலுவலகம் முன் போலீசார் குவிக்கப்பட்டனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் WinExpress சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.